அனைத்துமே எல்லா இழப்புகளுமே போய் அந்த பொழுது அந்த இவன் சாண்டோன் அப்படின்னு மற்றவர்களுடைய வாயிலிருந்து கேட்கும் பொழுது அந்த தாய் பெறுகிற சந்தோஷம் அவ்வளவு பெரியது. மாணவ மாணவிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் சும்மா கைத்தட்டணும்னு கைத்தட்டாதீங்க, சரியா? அனைத்து மாணவ மாணவிகளும் படித்து வாழ்வில் உயர்ந்து நீங்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும்போது தான் அந்த தாயினுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இந்த மகளிர் தினத்தன்று அனைத்து மாணவ மாணவிகளும் நீங்கள் உறுதியேற்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பண்பில் சிறந்த குழந்தைகளாக, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, சான்றோர்களாக நீங்கள் நிற்கும் பொழுது தான் அந்த தாய் என்ன செய்கிறார், மகிழ்ச்சி அடைகிறாள். அதனால் அனைத்து மாணவ மாணவிகளும் படித்து வாழ்க்கையில் முன்னேறி உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது அந்த பெற்ற உள்ளம் மகிழும். நீங்கள் நீண்ட நாள் வாழணும்னா என்ன செய்யணுமா, பெற்றோருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் பைபிளில் ஒரு வசனம் ஒன்று சொல்லுது, நீ நீண்ட நாள் வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்கள் பெற்றோருக்கு மதிப்பை கொடுக்கும்போது தான் நீங்கள் வாழ்க்கை நீண்ட நாள் வாழ முடியும். பெற்றோர்களும் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அதை மனதில் கொண்டு இந்த மகளிர் தினத்தன்று எங்களுக்கு பரிசுகளை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.